நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம் எனர்ஜி ஆடிட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இயற்கை விவசாயம் இயற்கை வாழ்வியல் நான் கம்ப்ளீட்டாக வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். மக்கள்கிட்ட இப்போ அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கேட்குறாங்க, யூடியூப் சேனலில் பார்த்துட்டு எனக்கு அந்த அரிசி வேணும் இந்த அரிசி வேணும். ஒவ்வொரு மரங்களுக்கு இடையிலும் இந்த உலர ஓலை எல்லாமே எடுத்து போட்டு அது மூடாக்குன்னு போட்டோம் அப்படின்னா தண்ணி தேவை கம்மியாகுது. எலி தொல்லை வந்து முன்னாடி உண்டு, இந்த மீன் அமிலம் கொடுத்ததுக்கப்புறம் எலி தொல்லை இல்லை. வணக்கம், என் பேர் ராஜா, என்னோடய ஊர் அம்பாசமுத்திரம். இப்போ இங்கே இருக்கிற தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இது இருக்கிற இடம் வந்து கலிடைக்குறிச்சி பொட்டல் பக்கத்தில் உள்புடிப்பாறைங்கிற கிராமத்தில் இருக்குது. இது வந்து மெயினாக தென்னந்தோப்பு இருக்குது, பக்கத்தில் நெல் வயல் இருக்குது. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம் எனர்ஜி ஆடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் மெயினாக இருக்குது, நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஊடு பயிராக பார்த்திங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து தட்டைப்பயிறு அதெல்லாம் போடுறோம். அது போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாமரங்கள் கொஞ்சம் வந்து கொய்யா மரங்கள் இருக்குது, எல்லாமே சின்ன வளர்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்த பற்றி உள்ள தகவல். இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறோம், அதாவது அந்த இயற்கைக்கு ஏன் வரோம் அப்படின்னு பார்க்குறப்போ மெயினாக நம்ம பார்க்குறது வந்து நான் பார்த்தது கெமிக்கல் ரசாயனங்கள், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போட்டு வளர்க்கும் போது அதுக்கு உண்டான தீமைகள் வந்து ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிச்சிது. நமக்கு வர ஹெல்த்து இம்பேக்ட்லேருந்து என்விரான்மெண்டல் இம்பேக்ட்லேருந்து ஒவ்வொரு இம்பேக்டாக தெரிய வரும்போது அது இல்லாமல் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இப்போ நம்ம யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. யூடியூப் வாட்ஸ்அப்பில் நம்மாழ்வார் ஐயா அவங்கள மாதிரி கைட் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இன்புட் நிறைய இருக்கும்போது சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ண ஆரம்பிச்சது. இதில் இயற்கை உரங்கள் கொடுக்கலாம், கூடுமான வரையிலும் வெளியிலேருந்து இடுபொருட்கள் வராமல் நம்மளே இடுபொருட்கள் தயார் பண்ணி செய்யணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அதில் ஒவ்வொரு சில சந்தேகங்கள் வரும்போது ஒவ்வொருத்தட்டையும் கேட்போம், வாட்ஸ்அப் குரூப்புகள் அதுக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்புகளில் கேட்போம், நண்பர்கள்ட்ட கேட்குறது, பிரிட்டோராஜ் சாரோட அந்த டெலிகிராம் குரூப் அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ 2 வருஷங்களில் நிறைய புது டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த தென்னை மரங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படி எப்படி வந்து அவுட்புட்டை கூட்டலாம், இந்த குறைவான இன்புட்டை வச்சே இப்போ தென்னை மரங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பல விஷம் பூச்சிக்கொல்லின்னு சொல்லிட்டு பூச்சி விஷங்களை தான் நம்ம அதோட வேரில் கட்டி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இந்த தென்னை மரங்களுக்கு எப்படி அவுட்புட்டை கூட்டலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கொடுக்கறது வந்து மீன் அமிலம் கொடுக்குறோம். நமக்கு சுயசார்பாக இருக்கணும்ன்ட்டு மீன் கழிவு மட்டும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த பனைமரம் 1-2 இருக்குது அதுலேருந்து உள்ள பனைமரத்தை எடுத்து அது அப்புறம் நாட்டு சர்க்கரை இதுக்குனே கழிவு நாட்டு சர்க்கரை அப்படின்னு கிடைக்கும். நம்ம சாப்பிட்றதோட விலை குறைவாக உள்ளது அந்த கழிவு நாட்டு சர்க்கரையை வச்சு மீன் அமிலம் ரெடி பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் சொட்டு நீர் மூலமாகவோ ட்ரிப் இரிகேஷன் மூலமாக கொடுத்துட்றோம். அது போக பார்த்திங்கன்னா அமுத கரைசல். இப்போ நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னா இப்போது இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்துட்டு பண்ணுறவங்களுக்கு மாடுகள் இல்லை அப்படின்றதுனால வெளியூரில் இருக்காங்க அப்படின்றப்போ மாடு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. இப்போ இன்றைக்கி காலையில் கூட 2 பேர் கேட்டுருந்தாங்க கோமியம் கிடைக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்மளும் ஃபேஸ் பண்ணோம். மீன் அமிலத்துக்கு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ மீன் அமிலத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அமுத கரைசல், ஜீவாமிர்தம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு கோமியம் சாணியெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் நாட்டு மாடு 2 மாடு வாங்கி விட்டுருக்கோம் இங்கேயே. ஸோ அந்த மாடு பார்த்திங்க அப்படின்னா அந்த புல்லெல்லாம் அதுவாக மேய்ஞ்சிட்டு வரும். மேய்ஞ்சிட்டு மெயினாக அதுக்கு தண்ணி மட்டும்தான் வைக்கிறோம், வேறு எந்த பொருட்களும் நம்ம பால் கறக்கணும்னு தேவைப்படாததுனால பால் கறக்கணும்னு அந்த தேவைக்குள்ளே நம்ம போகாததுனால மாடு அதுவாக புல்லை மேய்ஞ்சிட்டு வரும். புல் மேய்ஞ்சிட்டு வந்து அதுக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி, வைக்கல் வந்து சாயங்காலம் மட்டும் வைப்போம், அந்த நெல் வயல்லேருந்து வர வைக்கலை வைப்போம். ஸோ மாட்டுக்கு நம்ம இதுக்கு பெருசாக செலவு பண்ணுறதில்ல, பட் அதுலேருந்து நம்ம இந்த மரங்களுக்கோ இந்த தோப்புக்கோ இந்த பயிர்களுக்கு தேவையான உரங்களை எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த புது முயற்சியாக மண்புழு உரம் கொஞ்சம் பார்க்கலான்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மண்புழு உரமும் ரெடி ஆகிட்டு இருக்கு, அது பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்புட்டாக எப்படி கொடுக்கலாம், இப்போ மூடாக்கு வந்து பல வகையான கருத்துக்கள் இருக்குது. பல காலங்களாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மண்ணை வந்து நல்ல உழவு ஓட்டி
அதுக்கப்புறம் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, மண் எப்போவும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மல்ச்சிங் போட்டு மூடாக்கு போனீங்கன்னா உங்களோட தண்ணீர் தேவைகள் குறையும், மோரோவர் அந்த மேலே இருக்கிற மேல் மண்ணோட சத்து வந்து எங்கேயும் போகாமல் நல்ல அந்த பயிர்களுக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஒவ்வொன்றா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், எது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. சில இடங்களில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உழுது போட்டிருக்கோம், உழுது போட்டதில் திரும்ப வளர்ந்துருக்கு, இப்போ அந்த சைடு உழாமல் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மரங்கள் என்ன செடிகள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த தென்னந்தோப்புக்குள்ளே என்ன மரங்கள் வச்சா நல்லா வளரும், அதுக்கு தேவையான மண், இந்த மண் டெஸ்ட் எடுத்து என்னெல்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு சாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி முயற்சிகள் போயிட்டுருக்கு. மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தண்ணி தேவை வந்து நல்லா கம்மியாக இருக்குது. இப்போ இந்த மூடாக்கு போடுறோம், இப்போது அந்த ஒவ்வொரு மரங்களுக்கு இடையிலும் இந்த உலர ஓலை எல்லாமே எடுத்து போட்டு அந்த மூடாக்குன்னு போட்டோம் அப்படின்னா தண்ணி தேவை கம்மியாகுது. இந்த புல்லுலாம் வைக்கும்போது தண்ணீர் தேவைகள் கம்மியாகுது. இங்கே கூடுமான வரைக்கும் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேணா, தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்னாகும் அப்படின்னா, சில சமயம் கோடை காலங்களில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் போது சில கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், எந்தெந்த பகுதிகளுக்கு தண்ணி இது தேவைப்படும் அந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இயற்கை விவசாயத்தில் அதுக்கு அடுத்து என்ன மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா, இடுபொருட்கள் என்ன கொடுக்குறோன்னு பார்க்குறோம். அடுத்தது களை மேலாண்மை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். சில பேர் வந்து காடு மாதிரி விட்டுருங்க அப்படின்றாங்க, சில பேர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்றாங்க. நமக்கு என்ன தேவை, நம்ம மண்ணுக்கு என்ன தேவை, நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன அதனால் என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம களை மேலாண்மை பண்ணுறது நல்லது. இப்போ இந்த நெல் வயலில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தரம் கதிர்னாவாய் பூச்சி, நம்ம ஏரியாவில் வந்து குரங்கு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்தது. இயற்கையில் என்ன மருந்து கொடுத்தாலும், 3G கரைசல், அக்னியாஸ்திரம், என்ன கொடுத்தாலும் அது சரியாகலை. அது என்ன காரணம்னு பார்க்குறப்போ, சுற்றி நிறைய களை இருந்தது அப்படின்னா அந்த கரைசல் கொடுக்குறப்போ அந்த பூச்சிகள் வந்து வேறு இடத்துல போய் உட்காந்துக்கும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து இயற்கை விவசாயத்தில் நான் கற்றுக்கிட்டது, இந்த தரம் பட்டம் வந்து கரெக்டாக இருக்கணும். மற்றவங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற வயல்லாம் நட்டு முடித்து அவங்க அறுத்ததுக்கப்புறமும் நம்ம அந்த கருப்பு கவுனி நாள் அதிகம் அப்படின்றதுனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் நாட்கள் முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம நடுறோமா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலையை அனுசரித்து பண்ணோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் இதெல்லாம் வர பிரச்சனைகள் வந்து கம்மியாகும், நமக்கு அவுட்புட் அதிகமாகும். இந்த இயற்கை விவசாயத்தில் இன்னொன்று நான் கற்றுக்கிட்டது, எல்லோரும் சொல்கிறது தான், இயற்கை விவசாயத்தில் முதல்ல அவுட்புட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப கம்மின்னு இல்லை, பட் கம்மியாக தான் இருந்தது. அது வந்து ஒரு சீசனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கம்மியாக இருக்குது, அதுக்கு அடுத்தது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து நம்மளோட அணுகுமுறைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அதுக்கு என்ன இன்புட் தேவை, என்ன இடுபொருட்கள் தேவை, அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா நல்லது. கூடுமான வரைக்கும் நம்ம செலவில்லாமல் நம்ம கையில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இடுபொருட்கள் தயார் பண்ணால் நல்லது. இப்போ பூச்சி விரட்டிக்கு எல்லாமே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, 5-இலை கரைசல், 10-இலை கரைசல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நொச்சி, ஆடாதுடை, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்கள், எருக்கு, புங்க மரம், இதெல்லாமே நம்மளே வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இல்லை பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் கிடைக்குதுன்னா அது ஓகே. டேரெக்டாக நம்ம கடையில் போய் இப்போ வேறு நார்மலாக உள்ள விவசாயினா என்ன பண்ணுறாங்கன்னா, கடையில் போய் எந்த மருந்து அந்த மருந்துன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மருந்தில் என்ன சத்து இருக்குது, அது என்ன கம்பெனிக்காரங்க கொடுக்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம அதை வந்து அதுக்கு தகுந்த ஈக்குவலண்ட் இன்புட் நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எருக்கு கரைசல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல காய் நிறைய உதிர்ந்தது தென்னை மரங்கள்லேருந்து. அந்த எருக்கு கரைசல் வந்து போரான் சத்து தான் அவங்க கொடுக்க சொல்கிறாங்க கடைகளில் போய் கேட்டோம்னா. அந்த போரான் வந்து எருக்கில் இருக்கிறதுனால எருக்கு கரைசலாக நம்ம அப்பப்போ கொடுக்குறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக வெட்டி வெட்டி எருக்கை வந்து மரங்கள் மூட்டில் போடுறாங்க. அது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஒன்று வந்து அதிகமான உழைப்பு தேவை, ரெண்டாவது அதிகமான இன்புட் தேவை. அதுக்கு இந்த எருக்கு கரைசல் நம்ம அடிக்கடி கொடுக்கலாம், கொஞ்சமான அளவில் கொடுத்தாலும் மண்ணில் போய் நல்லா சேர்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு அது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த நெல் வயலுக்கு என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மீனமிலம் கொடுக்குறோம், அமுத கரைசல் கொடுக்குறோம். மீனமிலம் கொடுக்கறதுனால என்னென்னா, தழைச்சத்தில் நிறைய இருக்குது, அது தேவையான அளவு மண் எடுத்துக்குது. இதுக்கு முன்னாடி நெட்டி அப்படிங்கிறத போட்டு விதைச்சி நம்ம அதை மடக்கி உழுதுனால பயிர் நல்லா வந்திருக்கு. இந்த தரம் மீனமிலம் அமுத கரைசல் மெயினாக கொடுக்குறோம். ஜீவாமிரதம் கொடுக்குறோம். இந்த மீனமிலத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னா, இப்போது எலித்தொல்லை வந்து முன்னாடி உண்டு, இந்த மீனமிலம் கொடுத்ததுக்கப்புறம் எலித்தொல்லை இல்லை. அங்கங்கே வரும்போது எங்கேயாவது எலி கடித்த மாதிரி இருந்ததுன்னா கரெக்டாக அந்த இடத்துல மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணி வரப்புலையும் நல்லா மீனமிலத்தை தெளிச்சு விட்டோம்னா எலி பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. அது ஒன்று. பூச்சி தொல்லையும் அதனால் கம்மியாகுது. ஸோ நம்ம எந்த வயலுக்கு வந்து நம்ம என்ன பூச்சி வருது என்னன்னு பார்த்து அடிக்கடி அதுக்குண்டான மருந்தை ரெடி பண்ணி வச்சோன்னா நல்லது. இப்போ சில பொருட்கள் பஞ்சகவியம்லாம் ஒரு 10 நாள் ஆகுது அப்படின்னா, பஞ்சகவியம் தேவைப்படும் போது நமக்கு கிடைக்காது.
ஸோ அது வெளியிலேருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணோம்னா நம்ம முன்னாடி ஒரு 10 நாளில் 1 மாதம் முன்னாடியே நம்ம தேவைப்படுறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்லது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரம் செட்டப் வாங்கி அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் ஆர்கானிக் இல்லை இயற்கை விவசாயத்தில் என்ன முக்கியமான பிரச்சனை இல்லை ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் தான் வந்து நிற்குது. இப்போ நம்ம நான் ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து அரிசி கையில் வந்தது பூங்கார் அரிசி போட்டிருந்தேன் இந்த வயலில் தான். பூங்கார் அரிசி ஒரு ஈல்டு கம்மியாக வந்திருந்தது ஒரு 550 கிலோ கிட்டே வந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அரிசி ஆக்கிட்டேன் மொத்தமாக. அந்த அரிசியை வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவப்பரிசி அப்படின்றதுனால மக்கள் நிறைய பேர் வாங்கலை. அப்போது வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒவ்வொரு சோஷியல் மீடியாலையும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் மக்கள் வந்து அந்த ஃபீட்பேக் கொடுக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலவங்கள்லாம் எனக்கு அந்த பூங்கார் வெரைட்டி வந்து பெண்கள் லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது, ஹார்மோனல் பேலன்ஸு ஹீமோக்ளோபின்லாம் சரி பண்ணுன்றதை அனுபவபூர்வமாக பார்த்தோம். ஒரு சில பேர்லாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்காங்க, வயசானவங்களுக்கெல்லாம் அது சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்காங்க அப்படின்றத வந்து கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம். இந்த மாதிரி மற்றவங்க சொல்லி நம்ம ஓகே இந்த இயற்கை பொருட்கள் இவ்வளோ இருக்குன்றதை விட நம்மளே நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தெரியுது. டெய்லி வந்து நம்ம அந்த பொருட்களை சாப்பிடும்போது மற்ற நார்மலாக கடையில் கிடைக்கிற பொருட்கள் வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடுது, இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டாத அரிசி இல்லை செமி பாலிஷ் அரிசி சாப்பிட்டு இது காலியாயிடுச்சு சரி கடையில் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னா அது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பிடிக்காத மாதிரி இருக்குது. இது என்ன இது நீ பண்ணுற அரிசியே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இயற்கை விவசாயம் இயற்கை வாழ்வியல் நான் கம்ப்ளீட்டாக வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் வரலாம். நம்மளால் எதெல்லாம் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வீட்டளவுலேயும் இதுலேயும். மார்க்கெட்டிங்னு வர்றப்போ இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து சரியான விலை கிடச்சி சரியான இடங்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் நமக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இந்த இயற்கை விவசாயம் வந்து கட்டாயம் வந்து நல்ல முறையில் பண்ணலாம் எல்லாருமே. இப்போ பண்பட்ட விவசாயிகள் பார்த்தீங்க ஒரு 7 வருஷம் 10 வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசும்போது சொல்லுவாங்க. நான் புதுசாக கேட்கும்போது மார்க்கெட்டிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்கப்பா எனக்கு கொடுக்கறதுக்கு சப்ளை பண்ண முடியலப்பா அவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்னோடய பொருட்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் நாளாக நாளாக அந்த மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்டும் மாறும்னு எதிர்பார்க்குறேன். மொரோவர் மக்கள்கிட்ட இப்போ அவேர்னஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ எல்லாருமே வந்து கேட்குறாங்க யூடியூப் சேனலை பார்த்துட்டு எனக்கு அந்த அரிசி வேணும் இந்த அரிசி வேணும் இந்த அரிசி இருக்குன்னு சொன்னால் வேற என்ன இருக்குது அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நமக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது அந்த பொருட்கள். ஸோ இதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்.